ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் சாப்டர் டென் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு நம்ம என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் எப்படியெல்லாம் வந்துட்டு கொண்டு வரும் ஸோ அதான் வந்துட்டு இந்த சாப்டர் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க சில இருக்கற இம்பார்ட்டண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம் సెక్షన్ బిలో పట్టినా ఫస్ట్ వన్ అండ్ తర్డ్ వన్ అండ్ సెవెట్ వన్ ఇంపార్ట వే ఫిఫ్త్ వన్ ఇంపార్టన్ సెక్షన్ డీలో పట్టింగ్ సెకండ్ వన్ అండ్ తర్డ్ వన్ ఇంపార్ట్ కొస్ ఇప్పుడు వంట ఫస్ట్ సెక్షన్ బియ్య వంట ఫస్ట్ వన్ వాట్ ఇస్ అల్ స్టేట్మెంట్ అండ్ కాంపౌండ్ స్టేట్మెంట్ సో నల్ స్టేట్మెంటు కాంపౌండ్ స్టేట్మెంటు ఎన్న అను కట్టికంగా ஸோ பேஜ் நம்ம ஒன் ஃபிஃப்டி டூவில் நல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா நல் ஸ்டேட்மெண்ட் ஆர் எம்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் கண்டெய்னிங் ஒன்லி அ செமிகால் அன் தட் டேக்ஸ் த ஃபாலோயிங் ஃபார்ம் ஸோ அது வந்துட்டு வெறும் செமிகாலன் தான் வந்துட்டு எடுத்துக்கும் அதை வந்துட்டு இட் இஸ் அ நல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் வந்துட்டு அதுக்கான ஃபார்ம் ஸோ நல்னால் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை எம்டி அப்படின்ட்டு அடுத்தோம் ஸோ நல்ல ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து இந்த ஃபார்ம் வரைக்கும் எழுதுனா போதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸோ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னால் என்னென்னா சி ப்ளஸ் ப்ளஸ் அலவுஸ் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்க்ளோஸ் பை பேர் ஆஃப் பிரேசிஸ் ஸோ இந்த பேர் ஆஃப் பிரேசிஸ்க்கு நடுவில் இருக்கிறதா வந்துட்டு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திஸ் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்லஸ் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் அ ப்ளாக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ த ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் அ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ரெண்டு ப்ராக்கெட் நடுவில் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு நடுல வந்துட்டு ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்துட்டு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் கொஷின் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோயிங் கோர்ஸ் செக்மெண்ட் ஸோ இதில் வந்துட்டு இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு பண்ணியிருக்காங்க ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்படி இல்லைனா எல்ஸ் பிஇஸ் ஈக்குவல் டு டென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு எல்லாமே கரெக்ட் ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அதை வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸ் இஸ் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒன் பண்ணால் தான் வந்துட்டு அதை வந்துட்டு கம்பேர் பண்ணி நமக்கு வந்துட்டு அவுட் புட் கொடுக்கும் ஸோ இங்கே மட்டும்தான் வந்துட்டு கரெக்ட் பண்ணணும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒனுக்கு பதிலாக எக்ஸ்

மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன டிக்ளேர் பண்ணுறோன்னா ஐயோட வேல்யூ டூன் டிக்ளேர் பண்ணுறோம் ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு இன்தில் வேணும் ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு டுவெண்ட்டி வரைக்கும் டி டிக்ளேர் பண்ணால் போடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் இருக்கு ஸோ ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு கிரே லெஸ் தென் அவர் ஈக்குவல் டு ட்வெண்ட்டியாக தான் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு சி அவுட் வந்துட்டு ஐயோட வேல்யூ எடுக்கிறோம் ஐயோட வேல்யூ வந்துட்டு ஐ ப்ளஸ் டூ அப்படின்னு கொடுக்குறோம் ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ளஸ் ஆகிட்டே போகும் லாஸ்ட்டில் வந்துட்டு ரிட்டர்ன் ஜீரோ கொடுத்து ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ இது எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ எடுத்துக்கிறோம் ஸோ ஐயோட வேல்யூ டூ எடுத்துக்கிட்டோம் ஸோ நெக் இங்கே ஐயோட வேல்யூ டூ எடுக்கிறோம் ஸோ டூக்கு அப்புறம் வந்துட்டு டூ ப்ளஸ் டூ ஸோ பண்ணால் ஃபோர் திருப்பி அந்த ஃபோரை வந்துட்டு ஃபோர் ப்ளஸ் டூ ஈக்வல் டு சிக்ஸ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் எயிட் ப்ளஸ் டூ டென் ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைக்கும் இதான் வந்துட்டு ஃபைல் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் கண்டு எழுதுகிறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அ ஷார்ட் ப்ரோக்ராம் டு ப்ரிண்ட் அ ஃபாலோயிங் சீரிஸ் ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு எழுதணும் அது வந்துட்டு இந்த சீரீஸில் வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த சீரிஸ் பார்த்தாலே தெரியுது ஒன் ஃபோர் செவன் டென் அதே மாதிரி ஃபார்ட்டி வரைக்கும் நமக்கு புக் பிரிண்ட் ஆகணும் ஸோ இது ரெண்டுக்கும் அதுலேயே வந்துட்டு மூணு நம்பர் கேப் இருக்குது ஸோ ஒன்னுக்கப்புறம் டூ த்ரீ அதுக்கப்புறம் ஃபோர் ஃபோருக்கு அப்புறம் ஃபைவ் சிக்ஸ் அதுக்கப்புறம் செவன் செவனுக்கு அப்புறம் எயிட் நைன் அப்புறம் டென் ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் வந்துட்டு நமக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விஷ்யில் வந்துட்டு ஹெட் கிளியர் பண்ணி மெயின் ப்ரோக்ராம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஃபார் லூப் வந்துட்டு எழுதுகிறோம் ஸோ ஃபார் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா இன்டோட வேல்யூ ஐ ஈவல் டு ஒன் அண்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம் ஸோ அந்த ஐயோட வேல்யூ வந்துட்டு நமக்கு ஃபார்ட்டிக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ ஐ இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி கிரேட்டர் தென்னாக இருக்கக்கூடாது ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணுறோம் ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு ஜி கெட் சிஹெச் க்ளோஸ் பண்ணி ப்ரோக்ராம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ இதே மாதிரி போனால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஐயோட வேல்யூ Plus 3 ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணி ஒன் ஃபோர் செவன் டென் தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் அப்படி வந்துட்டு எக்ஸிக்யூட்டி நம்ம ஃபார்ட்டி வரைக்கும் காமிக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் நெக்ஸ்ட் செக்ஷன் டீல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வாட் இஸ் அண்ட் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் ஸோ என்ட்ரி கண்ட்ரோல் லூப்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் த என்ட்ரி கண்ட்ரோல் லூப் வித் சூட்டேபிள் எக்ஸாம்பிள் நிறையா லூப் இருக்குது என்ட்ரி கண்ட்ரோல் ஸோ ஏதோ ஒன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ என்ட்ரி கண்ட்ரோல் லூப் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஃபார் லூப் வைல் லூப் நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வைல் லூப் எடுத்துக்கலாம் Page number 168. So while loop a while loop is a control flow statement that allows the loop statement to be executed as long as the condition is true. So and the condition true the again and again execute it. So, so the while loop is an entry control loop because the test expression is evaluated before entering into the loop. And the loop enter text expression. அதை வந்துட்டு என்ட்ரி கண்ட்ரோல் வந்து செக் பண்ணிக்கும் ஸோ அதனால் இது வந்துட்டு ஒரு என்ட்ரி கண்ட்ரோல் லூப் ஸோ என் வயல் லுக் சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வயல் போட்டுட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் பண்ணணுமோ அதை வந்துட்டு இதில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பாடி ஆஃப் த லூப் கொடுத்துருச்சு லாஸ்ட்டில் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும் இதான் வந்து சின்டெக்ஸ் ஆஃப் வயல் லூப் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயல் லூப்போட ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு கொடுத்துட்றோம் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா பாடி அவட வயல் லூப் போயிட்டு அகைன் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் போயிட்டு திருப்பி பாடிக்கு போயிட்டு இப்படியே தான் லூப் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும் அதுவே இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வேறு ஸ்டேட்மெண்ட் போயிட்டு அது வந்துட்டு லூப் விட்டு வெளியில் வந்துடும் அதங்க இங்க குடுத்துட்டாங்க இன் வைல் லூப் தி டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ఎవാലुएટેட் அண்ட் இஃப் தி டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் இஸ் ட்ரூ தென் தி பாடி ஆஃப் தி லூப் இஸ் எக்ஸிக்யூட்டட் அண்ட் அகைன் தி கண்ட்ரோல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி வைல் லூப் பட் இஃப் தி டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் இஸ் ஃபால்ஸ் தி கண்ட்ரோல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட்மென்ட் எக்ஸ் சோ இது ஒரு புரோகிராம் பாத்தீங்கனா ஆஸ் யூஷுவல் ஹெட்ர்ட் ஃபைல்ஸ் டிக்ளேர் பண்ணி மெயின் புரோகிராம் ஓபன் பண்ணிருக்காங்க மெயின்ல வந்து ஐயோட வேல்யூ இன்ட்ல കൊടുக்கணும் 1 சோ சம் ஈக்குவல் டு 0 சோ ஐ வந்து லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு டென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஒன் டு டென்னில் இருக்கிற நம்பர்ஸை வந்துட்டு சம் பண்ணி நமக்கு வந்துட்டு ஆன்சர் கொடுக்கும் ஸோ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ ஸோ ஐ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும் லாஸ்ட்டில் வந்துட்டு ரிட்டன் வந்துட்டு ஜீரோ ஸோ த சி அவுட்ல எழுதுறது வந்துட்டு அப்படியே வெளியில் வந்துடும் ஸோ த சம் ஆஃப் ஒன் டு டென் இயர்ஸ் போட்டுட்டு சம் ஸோ இந்த சம்மோட வேலையு தான் நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும் இந்த வயல் லூப்புக்குள்ளே அகெயின் அண்ட் அகெயின் வந்துட்டு ஒன் டூ டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டென் வரைக்கும் நம்பர்ஸ் போயிட்டு ஆட் ஆகும் ப்ளஸ் ஒன் ஆட் ஆகும் அந்த அவுட்புட் வந்துட்டு திருப்பி வயல் லூக்குள்ளே போயிட்டு ப்ளஸ் ஒன் ஆட் ஆகும் ஸோ இந்த லூப்பு இதுதான் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் நமக்கு சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ ஸோ இது வந்துட்டு நமக்கு ஆட் பண்ணால் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு அவுட்புட் ஃபிஃப்டி ஃபைவ் கிடைக்கும் இதுதான் வந்துட்டு வயல் லூப் Next question, na. Write a program to find the LCM and GCD of two numbers. இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜிசிடி அண்ட் எல்சிடி கண்டுபிடிக்கணும் ஸோ ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எல்சிடினா லோவஸ்ட் காமன் டிவைசர் ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் ஸோ ஹெட் ஆஃப் ஃபைல்ஸ் டிக்ளேர் பண்ணிவிட்டு மெயின் ப்ரோக்ராம்குள்ளே போகிறோம் ஸோ ரெண்டு வந்துட்டு என் ஒன் அண்ட் என் டூ அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம் ஸோ ரெண்டு வந்துட்டு இன்புட்டாக நம்ம வாங்கிக்கணும் கொடுத்தா தான் வந்துட்டு ஜிசிடி அண்ட் எல்சிடி கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஜிசிடி ஸோ சி அவுட்டில் இருக்கிறது அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ என்டர் டூ இன்டீஜர்ஸ் அப்படியே ப்ரிண்ட் ஆகிடும் ஸோ சி வந்துட்டு என் ஒன் அண்ட் என் டூவோட வேல்யூ வந்துட்டு யூசர்கிட்ட இருந்து கெட் கெட் பண்ணுது ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ ரெண்டுக்கு கொடுத்துருக்கோம் ஐஇஸ் ஈக்குவல் டு ஒன் ஐஇஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஒன் அண்ட் ஐஎஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என் டூ ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்துட்டு எண்டு சிம்பிள் கொடுத்து நடுவில் வந்துட்டு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் என் ஒன் என் ஒன்றோட வேல்யூ டிவைடு பை ஐ பண்ணால் ஈக்குவல் டு ஜீரோ வரணும் அதே மாதிரி என் டூவோட வேல்யூ டிவைடு பை ஐ பண்ணால் ஈக்குவல் டு ஜீரோ வரணும் ஸோ ஜிசிடி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஐ தான் வேல்யூ ஸோ இப்போ இது ஜிசிடினு நான் என்ன இப்போ ரெண்டு நம்பர் இருக்குன்னா ஸோ ஃபைவ் கம்மா டென் இருக்குன்னா ரெண்டுமே வந்துட்டு எதாவது டிவைட் ஆகுதுன்னு பார்த்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால வந்துட்டு எதாவது டிவைட் பண்ணுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னால் பண்ணி பார்க்குறோம் ரெண்டு நம்பருமே இல்லையா நெக்ஸ்ட்டு டூவால பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு த்ரீவால பண்ணுறோம் இதே மாதிரி எல்லா இங்கேயும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறோம் இங்கேயும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறோம் ஸோ என் ஒன் எண்டோட வேல்யூ வந்துட்டு யூஸர்ஸ் வந்துட்டு கெட் பண்ணிக்கும் இந்த ஐ வேல்யூ வந்துட்டு அது வந்துட்டு ஒன்லேருந்து வந்துட்டு போர்ட் பார்த்துக்கிட்டே வரும் ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு ஜிசிடி வந்துட்டு கிடைச்சிரும் அதே மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்துட்டு என் ஒன் இன்டூ என் டூ ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு டிவைட் பை ஜிசிடியால் பண்ணால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்சிஎம் கிடச்சிடும் ஸோ லாஸ்ட்டில் நம்ம எப்படி அவுட்போட் ஸோ சி அவுட்டில் வந்துட்டு ஜிசிடி ஆஃப் என் ஒன் அண்ட் என் டூ ஸோ அந்த நம்பர் போட்டுட்டு இஸ் ஸோ ஜிசிடியோட வேல்யூ என்ன ஐ இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல அந்த வேல்யூ வந்துட்டு இங்கே எக்ஸிகியூட் ஆகிரும் ஸோ அதே மாதிரி எல்சிஎம்னால் எல்சிஎம் ஆஃப் அந்த ரெண்டு வேல்யூ யூஸர் தெரிந்து வாங்கினோம்ல அதை பிரிண்ட் பண்ணி இஸ் எல்சிஎம் வேல்யூ என்னவோ அது பிரிண்ட் ஆகிடும் ஸோ லாஸ்ட்டில் ரிட்டன் ஜீரோ போட்டு நம்ம வந்துட்டு அவுட்புட்டை வந்துட்டு சாரி ப்ரோக்ராம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்துட்டு find the program to find lcm and gcd of two numbers